வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேசுவோம். என்ன முக்கியமான டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த பேங்க்ரப்சி அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுதுன்னு ஒரு ஒரு கிளையன் வந்து ஒரு வழக்கறிஞரோ இல்ல என் மாதிரி ஒரு லாயர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பேங்க்ரப்சி மேட்டர்ல வந்து விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால பேங்க்ரப்சின்னு எல்லாம் தெரிஞ்சா கூட நான் அந்த டெஃபினேஷன்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஏன்னா அப்பதான் அங்க இருந்து என்னென்ன இஷ்யூஸ் அந்த பேங்க்ரப்சில இருக்கு நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, பேங்க்ரப்சினா என்ன? ஒரு பேங்க்ரப்சி ஆக்கிறதுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஒரு நபரை பேங்க்ரப்சி ஆக்க முடியும்? எனக்கு திடீர்னு கால் வரும், கிளைண்ட் சொல்லுவாங்க, எனக்கு எந்த ஒரு டாக்குமெண்டும் வரல மேடம், என் மேல எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டும் இல்லை, என் பேர் கிளியரா இருக்கு, ஆனா என்ன பேங்க்ரப் ஆக்கிட்டாங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி பேங்க்ரப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒரு கிரெடிட்டரோ இல்ல நீங்க யாருக்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை பேங்க்ரப்ட் ஆக்க முடியாது. ஒரு நபரை பேங்க்ரப்ட் ஆக்கணும்னா முத ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வாங்கணும். ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் எப்படி வாங்குறது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கோம். எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் வந்து ஏ நபர் வந்து பி நபர் கிட்ட 100,000 அதாவது 150,000 வந்து ஃப்ரெண்ட்லி லோன் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி லோன் வந்து 6 months கட்டணும். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்லி லோன் அக்ரிமெண்டோட டேர்ம்ஸ். அதை கட்ட தவறிட்டனால பி வந்து ஏ மேல சமன் ஃபைல் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் வச்சு தான் அந்த நபர் வந்து ஏ மேல பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்கு போக முடியும். அப்பனா என்ன அர்த்தம்னா, முத ஒரு பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் போறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் தேவை. அந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் போக முடியும். இப்ப ஜட்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஜட்மெண்ட் எடுத்தாலும் போயிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அதே ஃப்ரெண்ட்லி லோன் அக்ரிமெண்ட்ல வந்து என்னால காசு கட்ட முடியாட்டி என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வீடை வந்து நான் பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ அந்த கோர்ட் ஆர்டர்ல வந்து இருக்கு, பி சப்போஸ் டு டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி டு ஏ விதின் 30 days அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் பேங்க்ரப்சி போலாமா? நீங்க கேட்டீங்கன்னா முடியாது. பேங்க்ரப்சி போறதுக்கு வந்து நம்பர் ஒன் வந்து நேக்கனே சொன்ன மாதிரி ஜட்மெண்ட் இருக்கணும். நம்பர் டூ மஸ்ட் பி அ லிக்விடேட்டட் சம். வாட் இஸ் லிக்விடேட்டட் சம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் இருக்கணும். அப்கோர்ஸ் கார்ட் ஜட்மெண்ட் நம்ம வாங்கும் போது கார்ட் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. From the date of filing of the writ summon until realization. அப்பனா கடைசி எப்ப செட்டில் பண்றாங்களோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஓடும். ஆனா நீங்க பேங்க்ரப்சி நோட்டீஸ்ல வந்து ஓகே எனக்கு 5% இன்ட்ரெஸ்ட் அவர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா. வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேசுவோம். என்ன முக்கியமான டாபிக் நம்ம பாத்துக்கிட்டோம்னா, இந்த பேங்க்ரப்சி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுதுன்னு ஒரு ஒரு கிளையன் வந்து ஒரு வழக்கறிஞரோ இல்ல என் மாதிரி ஒரு லாயர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பேங்க்ரப்சி மேட்டர்ல வந்து விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால பேங்க்ரப்சின்னு எல்லாம் தெரிஞ்சா கூட நான் அந்த டெஃபினேஷன்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஏன்னா அப்பதான் அங்க இருந்து என்னென்ன இஷ்யூஸ் அந்த பேங்க்ரப்சில இருக்கு நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, பேங்க்ரப்சினா என்ன? ஒரு பேங்க்ரப்சி ஆக்கிறதுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஒரு நபரை பேங்க்ரப்சி ஆக்க முடியும்? எனக்கு திடீர்னு கால் வரும், கிளைண்ட் சொல்லுவாங்க, எனக்கு எந்த ஒரு டாக்குமெண்டும் வரல மேடம், என் மேல எந்த ஒரு ஜட்மெண்டும் இல்லை, என் பேர் கிளியரா இருக்கு, ஆனா என்ன பேங்க்ரப் ஆக்கிட்டாங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி பேங்க்ரப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒரு கிரெடிட்டரோ இல்ல நீங்க யாருக்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை பேங்க்ரப்ட் ஆக்க முடியாது. ஒரு நபரை பேங்க்ரப்ட் ஆக்கணும்னா முத ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வாங்கணும். ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் எப்படி வாங்குறது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கோம். எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் வந்து ஏ நபர் வந்து பி நபர் கிட்ட 100,000 அதாவது 150,000 வந்து ஃப்ரெண்ட்லி லோன் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி லோன் வந்து 6 months கட்டணும். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்லி லோன் அக்ரிமெண்டோட டேர்ம்ஸ். அதை கட்ட தவறிட்டனால பி வந்து ஏ மேல சமன் ஃபைல் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் வச்சு தான் அந்த நபர் வந்து ஏ மேல பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்கு போக முடியும். அப்பனா என்ன அர்த்தம்னா, முத ஒரு பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் போறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் தேவை. அந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் போக முடியும். இப்ப ஜட்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஜட்மெண்ட் எடுத்தாலும் போயிடலாமா?
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அந்த அதே ஃப்ரெண்ட்லி லோன் அக்ரிமெண்ட்ல வந்து என்னால் காசு கட்ட முடியாட்டி என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வீடை வந்து நான் பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ அந்த கோர்ட் ஆர்டர்ல வந்து இருக்கு, பி சப்போஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி டு ஏ விதின் 30 days அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் பேங்க்ராப்சி போகலாமா நீங்க கேட்டீங்கன்னா முடியாது. பேங்க்ராப்சி போறதுக்கு வந்து நம்பர் ஒன் வந்து நேக்கிலே சொன்ன மாதிரி ஜட்மெண்ட் இருக்கணும். நம்பர் டூ மஸ்ட் பி அ லிக்விடேட்டட் சம். வாட் இஸ் லிக்விடேட்டட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் இருக்கணும். அஃப்கோர்ஸ் கார்ட் ஜட்மெண்ட் நம்ம வாங்கும் போது கார்ட் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க from the date of filing of the writ saman until realization. அப்பنا கடைசி எப்ப செட்டில் பண்றாங்களோ அது வரைக்கும் இன்ட்ரஸ்ட் ஓடும். ஆனா நீங்க பேங்க்ரப்சி நோட்டீஸ்ல வந்து ஓகே எனக்கு 5% இன்ட்ரஸ்ட் அவர் கொடுக்கணும் அப்படி நீங்க போட்டீங்கன்னா